Hi friends, welcome to Malli's kitchen. Malli's kitchen la iniki nama nandu gravy sey porom. Nandu gravy ku indha theviyana porutkal rendu periya vengayam vandu paste ah arachi vechirken. Vadakkalam venda summa appadi pachai arachikalam. Thakkali naal arachi vechirkom. Inji pondu paste, thenga rendu spoon vandu melagu, soombu, jeeragam, kasakasa ellame oru spoon pottu nama arachi vechirkom. Nandu vandu oru 1/2 kg eduthu vechirkom. Idukapra vandu pathina ரெண்டு பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வந்து நம்ம கிரேவி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இது மாதிரி பேஸ்ட்டாக இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயத்தெல்லாம். ஸோ இப்போ வந்து பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நண்டு வந்து ரொம்ப ஹீட் அதனால் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்து சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் பட்டை, அந்த இலை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் வெறும் சோம்பு மட்டும் போடுறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே பேஸ்ட்டாக போடுறதுனால ரொம்பவே சீக்கிரமாக இது வதங்கிடும். இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம அலசி வச்சுருக்கிற புதினா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் பச்சை ஸ்மெல் போகணும். வெங்காயத்தோட ஸ்மெல்லு எப்படி நீங்கள் வந்து கட் பண்ணி போடும்போது அது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுமோ அதே மாதிரி இதுவும் நல்லா அது நல்லா வதங்கினது அப்புறம்தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டு நம்ம 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட் கலரில் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இது நல்லா கொஞ்சம் கலர் வந்து மாறணும். ப்ளஸ் வந்து நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே மேலே வரணும். பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து வந்துடுச்சு, கலரும் மாறிடுச்சு, ஆயிலும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதை விட சுடுதண்ணி, அதாவது வெந்நீர் கொஞ்சம் போட்டு அதில் நீங்கள் அந்த நண்டை வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, வெது வெதுப்பாக உள்ள தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ லேட்டாக நீங்கள் சமைக்க ஆரம்பித்தாலும் நண்டு வந்து கெடாது. ஒரு 1 hour 2 hour ஆனால் கூட நண்டு வந்து கெடாது, அப்படியே இருக்கும். அதுக்காக வெந்நீரில் போடுறோம் நம்ம. இப்போ வந்து நல்லா மசாலாவோட அந்த அரைச்ச பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஒரு 5 minutes வந்து கொதிக்கி வச்சுக்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்டில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியில் வந்துருச்சு. நம்ம எதுவும் தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவு கல் உப்பு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ரொம்பவே சிம்பிளான மசாலா தான். என்னென்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா நான் மிளகு வந்து 2 tablespoons அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். அதனால் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து 2 tablespoons சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பரட்டி விட்டுட்டு இது ஒரு 5 minutes வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகும். நான் வந்து தண்ணி சேர்க்காமல் வந்து கிரேவியாக பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெந்நீரில் போட்டு வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்க அப்படின்னா நண்டு குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ இது நண்டு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. கோல்டாக இருக்கிறவங்கலாம் வந்து நண்டு சூப்பு, நண்டு குழம்பு இதெல்லாம் தான் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான், இவ்வளோ தான் இதில் நம்ம தண்ணின்றது சேர்க்குறது. என்ன அப்படின்னா நான் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக வாட்டர், அந்த மிக்சியில் அந்த மசாலாவோட கொஞ்சமாக வாட்டரை வந்து சேர்த்துக்கிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை தான் இப்போ வந்து நம்ம ஊற்றிருக்கோம். இது வந்து நல்லா மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு பேஸ்ட்டோட. இப்போ வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து 10 minutes ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு பாருங்கள். ஸோ இன்னும் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நண்டு பெரட்டல் மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்